කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නම් වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. අනිවාර්යයෙන්ම මනකම ඊළඟින් මුදතර වෙලයට ඉන්නේ තලම්ද papri.com ඉන් තමල් ක්‍රිකට් චිම්රා. මලේ සම්දිකුන්ජෝම් අද වගේලේ LPL දොරටිලේ ඉන්ජේ දිනම් ගෝල් ග්ලේඩියටර්ස් மற்றும் கொழும்பு ஸ்டார்ஸ் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியிலே கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்தவரையில் குறிப்பிடத்தக்க ஒரு படையும் முக்கியமாக இலங்கை அணியின் முன்னாள் தலைவரும் வீரருமான அஞ்சலோ மெத்யூஸ் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார். கடந்த 4 போட்டிகளிலும் உபாதையில் இருந்த நிலையில் இந்த போட்டியிலே முதலாவது தடவையாக களமிறங்கியிருந்ததுடன் ஆரம்ப திருப்பாட்ட வீரராக முதன்முறையாக T20 போட்டிகளிலே களமிறங்கியிருந்தார். அந்த வகையில் இந்த போட்டியில் 73 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இவர் 57 பந்துகளை சந்தித்து இந்த 73 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். மிகச்சிறப்பாக ஆடி 3 சிக்ஸர்கள் மற்றும் 8 பவுண்டரிகளாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டிருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக தினேஷ் சந்திமால் நேற்றைய தினம் போட்டியில் 65 ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் தோல்வி அடைந்திருந்தனர். ஆனாலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக ஆடி 14 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கொழும்பு ஸ்டார்ஸ் அணியை பொறுத்தவரையிலே 18 ஓவர்கள் அதாவது மழை காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 18 ஓவர்கள் நிறைவிலே 161 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துருப்படுத்த ஆடிய கோல் கேடியேட்டர்ஸ் அணி தடுமாறி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸ் தன்னுடைய முதலாவது அரை சதத்தை இந்த ஐஎல்பிஎல் தொடரிலே பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக கடைசி 21 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்களும் வீழ்த்தப்பட்டிருந்தன. அதன் காரணமாகவே கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியினர் தங்களுடைய தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டித் தொடரை பொறுத்தவரையில் இன்னும் 7 போட்டிகள் எஞ்சியிருக்கின்றன. அனைத்து அணிகளும் தங்களுடைய அரையிறுதி வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோல் கிளேடியேட்டர்ஸ் அணி தங்களுடைய ஆரம்பத்தை சிறப்பாக பெற்றிருந்தாலும் கடைசி 2 போட்டிகளில் தோல்வியடைந்து தடுமாறி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியை பொறுத்தவரையிலே இந்த வெற்றி அவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. காரணம் ஏற்கனவே கடந்த 2 போட்டிகளில் தோல்வியடைந்திருந்தார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதனூடாக புள்ளிப்பட்டியலிலே 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இன்னும் 7 போட்டிகள் இருக்கின்றன. குறித்த போட்டிகளில் தான் எந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்பது தெரியும். அந்த வகையிலே இந்த போட்டி தொடர்பிலான விடயங்கள் அனைத்தையும் தந்திருந்தோம் நாங்கள் தமிழ் கிரிக்கெட்டினூடாக. அந்த வகையிலே இந்த தமிழ் கிரிக்கெட்டியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். த papri.com இன் தமிழ் கிரிக்கெட்டிற்காக ஆறுமுகம் பிரதாப், கொழும்பு ஆர் பிரேமதாச, சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலிருந்து. விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பப்பரி நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6 8 க்கு அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.